हेलो फ्रेंड्स, वेलकम टू विलेज लिटिल प्रिंसेस किचन। इनके नम चैनल इप्पो रोम्बवे ट्रेंडिंग रॉकेट स्टव एप्पडी कट्टुरदुन्नु पापोम। ओरु चिन्न प्रोटेक्शन मणले इप्पडी स्प्रेड पण्णि विट्टुकोंगे। फर्स्ट लेयर पा शेप्ल कल्ल अडुक्किकोंगे। இந்த ராக்கெட் அடுப்பை நான் பெர்மனண்டாக யூஸ் பண்ண போகிறதால களிமண் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் நடுவில் இந்த மெட்டல் மெஷ்ஷை வச்சுடுங்க. இந்த மெட்டல் மெஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே தான் நம்ம விறகு வைக்க போகிறோம். மூணாவது லேயரை ஸ்கொயர் ஷேப்பில் தான் கல் அடுக்கணும். நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பா ஷேப்லேயே கல் அடுக்கிக்கிறேன். எனக்கு பெரிய விறகுலாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது. நாலாவது லேயரில் ஸ்கொயர் ஷேப்பில் நாலு கல் அடுக்கணும். இந்த ஃபோர்த் லேயர் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். இந்த லேயரை முடித்தாலேயே ராக்கெட் ஸ்டவ் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அஞ்சாவது லேயரையும் ஸ்கொயர் ஷேப்பில் நாலு கல் அடுக்கிக்கோங்க. கீழே இருக்க லேயரோட ரெண்டு கல் கேப்பை லாக் பண்ணுற மாதிரி மேலே கல் வைங்க. இது போல ஆறிலிருந்து ஒம்பது லேயர் வரைக்கும் ராக்கெட் அடுப்பு பண்ணலாம். ஆனால் ஆறு லேயரே போதுமானது. நான் ஏழு லேயர் பண்ணியிருக்கேன். இது செய்ய எனக்கு 25 முழு கல்லும் 3 அரைக்கல்லும் தேவைப்பட்டுச்சு. எல்லா லேயரையும் முடிச்சதுக்கப்புறம் களிமண் வச்சு எல்லா சைடும் பூசி விட்டுருங்க. கேஸ் ஸ்டவ் ஸ்டாண்டை களிமண் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்மளுடைய ராக்கெட் அடுப்பை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ராக்கெட் அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஃபயர் ரொம்ப சூப்பராக கேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ராக்கெட் அடுப்பில் நான் 1 kg ரைஸ் குக் பண்ணி காமிக்கிறேன்.
அடுப்பில் பாத்திரம் வைக்கும்போது பாத்திரத்தை சுற்றி மணல் தடவிட்டு வைங்க. அப்போ தான் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி ரொம்ப வேகமாக கொதிச்சிடுச்சு, நம்ம அரிசியை போட்டுடலாம். ரைஸ் ரொம்ப சூப்பராக குக் ஆயிடுச்சு. இது எங்கள் வீட்டில் இருக்க நார்மல் அடுப்பு. இந்த அடுப்பில் இருக்க விறகுக்கு ஆக்சிஜன் சரியாக கிடைக்காததால் ஃபியூவல் ஒழுங்காக கன்சியூம் ஆகாமல் புகை அதிகமாக வரும். ராக்கெட் அடுப்பில் மெட்டல் மெஷ் கீழே நம்ம ஒரு கேப் விட்டுருக்கோம். இந்த கேப்பில் தான் விறகுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது. அதனால் ஃபியூவல் ஃபுல்லாக கன்சியூம் ஆகி புகை வரதை கம்மிப்படுத்துது. ராக்கெட் ஸ்டவ்வோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அடிக்கடி சாம்பலை வெளியே எடுத்து விடணும். அப்போ தான் ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும், புகையும் கம்மியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.